இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டரில் இருக்கிற எமிரேட்ஸ் ஓல்ட் ட்ரஃபர் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் ட்ரஃபர் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் T20 எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசஸோட டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இந்திய மேட்சை பொறுத்த வரைக்குமே நம்ம இப்படி மட்டும் பார்த்துக்கூடாது. ஸோ வெதரையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்சுக்கு முந்தின நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அது முன்னாடி மூணு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால பிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கல இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ்க்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அந்த ட்ராக். ஸோ அந்த மாய்ஸ்டர் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஃப் த டெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அதில் சீம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாங்கன்னா ஸோ கண்டிப்பாகவே மேபி மூவ்மெண்ட் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டனோட பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது சீம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சில் அடிக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இனிஷியலாக ஸ்டார்ட் ஆஃப் த மேட்ச்லன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இங்கே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனோட டாமினேஷன் தான் எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ வெதரால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் மேபி பேட்டில் இருக்கும். ஸோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் வந்து பேட்ஸ்மேன் கழிச்சிட்டா கூட கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அமையும். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய விதமான சப்போர்ட் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லணும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் ஆள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து அந்த ட்ராக்கால் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவரோட எபிலிட்டியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 விக்கெட் ஆள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் அதில் தான் அந்த நியூட்ரல்ன்ற வார்த்தையை சேர்த்துருக்கேன். ஸோ நியூட்ரலாக இருக்கும். பட் ஆனால் அட்வான்டேஜ்ன்றது பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸும் தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங்லான்னு பார்ப்போம். ஜானி பேஸ்ட்ரோ, டாம் பேண்டான், டேவிட் மலான், இயான் மார்கன், சாம் பில்லிங்ஸ், ஜோய் டென்லி, மொயின் அலி, ஆதில் ரஷீத், கிறிஸ் ஜார்டன், டேவிட் வில்லி, டாம் கரன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங்லான்னு பார்ப்போம். பாபர் அசாம், ஃபக்கர் ஜமான், முகமது ஹஃபீஸ், ஷோயப் மலிக், முகமது ரிஸ்வான், ஹைதர் அலி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தகர் ரஹ்மான் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. இமாது வசீம், ஷதாப் கான், வஹப் ரியாஸ், முகமது அமீர், ஹாஸ்னைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷஹின் அஃப்ரீடி ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 172, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 167. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். பாபர் அசாம், ஜானி பேஸ்ட்ரோ, டேவிட் மலான், இயான் மார்கன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் ஒன் பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பேஸ்ட்ரோ ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக் பொறுத்த ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ இன்னும் விக்கெட் கீப்பர்ஸ் யார் இருக்கான்னு கேட்டால் ரெண்டு பேர் இருக்காங்க, சாம் பில்லிங்ஸ், முகமது ரிஸ்வான். ஸோ ரெண்டு பேருமே இருக்காங்க. நீங்கள் வந்து ரெண்டு பேரில் நீங்கள் வந்து மூணு விக்கெட் கீப்பரோட கூட போகலாம். பட் இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரோ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேபி கிராண்ட் லீக்கில் போறீங்கன்னா நீங்கள் மூணு விக்கெட் கீப்பரோட கூட போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேஸ்ட்ரோ வச்சுக்கிட்டு இன்னொரு அந்த ரெண்டு பேரில் நீங்கள் யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வைக்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வித் பேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் நான் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும், மேபி ரிசுவானு கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சாம் பில்லிங்ஸ்க்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஏன் மார்கன் எதுனாலும் பண்ணுவார். ஸோ நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் போனால் தான் சாம் பில்லிங்ஸ் எங்கே இறங்குறாரு. ஸோ அப்படின்ற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகாது. மோஸ்ட்லி மிடில் ஆர்டர் தான். ஏன்னா ஒரு சில வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இயான் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டு சாம் பில்லிங்ஸ் கூட ஒரு சில வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அனுப்புவார், அதாவது டூ டவுன் அனுப்புவார். ஸோ அவர் என்ன பண்ணுறன்றது இந்த மேட்ச் பார்ப்போம். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஃபால்ட்டரும் ஆப்ஷனாக ஜானி பேஸ்ட்ரோ மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ அவர் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு பியூரான ஒரு பவுலரோ இல்லை ஒரு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் பிக் பண்ணுறது ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். மேபி நீங்கள் ரிஸ்வானை கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணால். ஏன்னா ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் மேபி பாகிஸ்தான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைனப் கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருக்குது. பாபர் அசாமை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி யாருமே பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் ரிஸ்வானுக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வித் த பேட் அவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. நீங்கள் ஷார்ட் லீக்கு ரிஸ்வானை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா இயான் மார்கன், டாம் பேண்டான், டேவிட் மலான், முகமது ஹஃபீஸ், பாபர் அசாம். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேவிட் வில்லி, ஷதாப் கான். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா
டாம் கரன், கிறிஸ் ஜார்டன், முகமது அமீர். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாபர் அசாமை கேப்டனாகவும் ஜானி பேர்ஸ்டரோவை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். ஸோ வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பர்சன்டேஜ் வைஸ் யார் அதிகன்றது பார்த்துடலாம். ஸோ கேப்டன் சாய்ஸுக்கு அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஜானி பேர்ஸ்டரோ தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% பீப்பிள் வந்து ஜானி பேர்ஸ்டரோ சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பாபர் அசாம் தான் கிட்டத்தட்ட வந்து 19% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் சாய்ஸுக்கு பாபர் ஆசம் தான் இருக்காரு. ஸோ மூணாவது சாய்ஸாக கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வில்லி இருக்காரு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. மேபி வந்து அவர் ஒன் டேவில் அயர்லாண்டு எதிர்க்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸை வச்சு எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேவிட் வில்லியே கூட வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறது கூட ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பிச்சில் மாய்ஸ்டர் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓப்பனிங் போடக்குள்ள மேபி அவரோட ஸ்விங்குக்கு அது இன்னுமே கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏர்லியராக ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து. பட் ஆனால் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஷார்ட் லீக்கில் அவரை கேப்டனாக போடுவீங்களா? ஸோ அது அந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டவுட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் டேவிட்ல கேப்டனாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது கிராண்ட் லீக் வச்சுங்க. பட் ஆனால் ஷார்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து சேஃபாக மூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம், ஜானி பேர்ஸ்டரோ. ஸோ இவங்க ரெண்டு பேரில் நீங்கள் யாராவது ஒருத்தவங்கள கேப்டன் வைஸ் கேப்டனாக வச்சு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் இன்னொரு ரீசன் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் ஏன் பேர்ஸ்டரோ கேப்டனாக போடாமல் பாபர் அசாம கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு விக்கெட் கீப்பிங் பேர்ஸ்டரோ தான் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டவுட் தான். மோஸ்ட்லி டேம் பான் டன் ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கடைசியாக நியூசிலாந்து சீரீஸில் கூட பேண்டான் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ண எனக்கு ஒரு ஞாபகம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அப்படி இருந்தது தான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள பேண்டான் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேர்ஸ்டரோ வந்து கேப்டனாக போகிறது அது ஒரு ரீசனாக கூட வச்சிருக்கலாம். பட் இப்போ அதுவும் இல்லை. ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டரோ பாபர் அசாம் ரெண்டு பேருமே எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் T20 பேட்ஸ்மேனாக இருக்காரு. ஸோ அது மட்டும் இங்கே நான் வந்து அவருக்கு கேப்டன் சாய்ஸுக்கு நான் அதுக்காக மட்டும் எடுக்கலை. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பாபர் அசாமை தவிர்த்து மற்ற யாருமே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இல்லை. ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு கேப்டனாக இருக்காரு, கேப்டனாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா T20 ஆயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாமை கேப்டனாக கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ளே பண்ணுவார். ஸோ பேஸ்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு 2-3 பால் பார்ப்பார் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ண போயிடுவார். பட் பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் அந்த கிரௌண்டிலே ஆடுவார். ஸோ கேப் பிக் பண்ணி ஆடுவார். பவர் பிளேனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவசரப்பட்டு தூக்கி ஆடி அவுட் ஆகாமல் அந்த கேப் பிக் பண்ணி பவுண்டரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் ஸ்கோர் பண்ண பார்ப்பார். ஸோ பேஸ்ட்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸஸ் ப்ளஸ் பவுண்டரிஸில் ரன் ஸ்கோர் பண்ண பார்ப்பார். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்மளோட கேப்டன் வந்து பெரிய அளவில் வந்து ரன் ஸ்கோர் பண்ணாமல் அவுட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஸோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில ரீசன்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் வந்து பேர்ஸ்டரோக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்காம பாபர் அசாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ பேர்ஸ்டரோ நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் நாளில் என்னோட டீம் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான டீம். இதை நீங்கள் ஷார்ட் லீக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜானி பேர்ஸ்டரோ. அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மார்கன், டாம் பேண்டான், டேவிட் மலான், பாபர் அசாம். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேவிட் வில்லி, ஷோயப் மாலிக், இமாத் வசீம். அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ் ஜார்டன், ஆதில் ரஷீத், வஹப் ரியாஸ். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேவிட் மலானா கேப்டனாகவும் பாபர் அசாமை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் டீமாக இல்லை வந்து ஒரு ரிஸ்கி டீமாக இல்லை வந்து கிராண்ட் லீக் டீமாக ஷார்ட் லீக் டீமானு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வரலாம். என்ன அதாவது என்ன பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்குமே ஒரு சேஃப் டீம் தான் சொல்லுவேன். இதை நீங்கள் ஷார்ட் லீக்கும் கொண்டு போகலாம், கிராண்ட் லீக்கும் கொண்டு போகலாம். ஸோ இது ஏன் உங்களுக்கு டவுட் வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே வந்து டேவிட் மலான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமாத் வாசிம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பேரால் உங்களுக்கு இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஸோ டேவிட் மலான் கேப்டனாக சூஸ் பண்ண ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மலானை பொறுத்த வரைக்கும் ஒரு தி பெஸ்ட் ஃபார்மில் இருக்காரு. ஸோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கடைசியாக நடந்த நியூசிலாந்து கூட நடந்த T20 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையான ஒரு செஞ்சுரி அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் 50+ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா T20 வச்சிருக்காரு. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் ஆவரேஜெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கூட கரண்டான ஒரு ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா தி பெஸ்ட்டில் இருக்குன்னு தான் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ அதனால தான் வந்து மலான வந்து கேப்டன் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலானை பொறுத்த வரைக்கும் 2% பீப்பிள் தான் கேப்டனை சூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இதை நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் போட்டிங்கன்னா கூட மலான் பர்ஃபார்ம் பண்ணாருன்னா ஸோ கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து நான் வந்து பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேனுக்கு போடணுன்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாமுக்கே இந்த டீம்லேயும் நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பேட்டிங் பண்ண போகிறதா ஓப்பனிங் தான் பண்ணுவார். ஸோ அதனால் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் எனக்கு கேட்டிங்கன்னா ரிஸ்க்கானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிஸ்க் இல்லை தான் சொல்லுவோம். இந்த டீமே நீங்கள் ஷார்ட் லீக் கூட கொண்டு போகலாம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து இமாது வாசிம் பிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டீம் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஷதாப் கானை பிக் பண்ணியிருப்பேன். ஸோ ஷதாப் கானை வந்து நான் ஏன் அங்கே பிக் பண்ணேன்? பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் தனிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இமாது
ரகசியமாக தான் சொல்லியிருப்பேன். பட் ஏன் நான் வந்து டீம் ஒன்னாக ஷதாப் கானை பிக் பண்ணேன் ஸோ அப்படின்ற ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பாபர் அசாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷதாப் கானை ரொம்பவே வந்து ஹையாக ரேட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் கோட்டாக இருக்கும் ஸோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல நான் வந்து என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நான் வந்து இம்மாது வாசிமா தான் பிக் பண்ணியிருப்பேன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவே வந்து ஒரு ஒன் டே ஒரு டெஸ்ட்டாக தான் நானும் ஷதாப் கானை தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். பட் வந்து T20ன்றதுனால நான் வந்து இம்மாது வாசிமா தான் அந்த இடத்துல பிக் பண்ணியிருப்பேன். ஏன்னா இம்மாது வாசிமா பொறுத்த வரைக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பவுலர் பவர் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்கனாமிக்கலாக ஓவர் போடக்கூடிய பவுலர் எக்கனாமிக்கலாக போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட்ஸ்ன்றது வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, இம்மாது வாசிமோட பேட்டிங்கையும் ஷதாப் கானோட பேட்டிங்கையும் கம்பேர் பண்ணால் இம்மாது வாசிம் எங்கேயோ இருக்காரு. ஸோ ஷதாப் கானோட T20யை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர்னு சொல்லுவோம் இம்மாது வாசிமை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங்கில் ரன்ஸ் வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இம்மாது வாசிம் கிட்டேருந்து. உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டீம் ஒன்றில் கூட ஷதாப் கானை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இம்மாது வாசிமை போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து டீம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சாய்ஸாக இருக்கிற இம்மாது வாசிமை நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிக் பண்ணிட்டு ஷதாப் கானை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி இந்த டீம் டூவில் நான் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஆமீரையும் தூக்கி வெளியே வச்சுட்டேன். ஸோ அதுக்கு பெரிய ரீசன் எதுவுமே இல்லை, ஆதில் ரஷீதை கண்டிப்பாக வந்து எடுக்கணும் ஸோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டீமையும் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி ரெயின் இன்ட்ரப்ஷன் இருக்குன்றாங்க, அப்படி இருக்கக்குள்ள ஏதாவது மேபி ஓவர் ஏதாவது குறைஞ்சிருச்சு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் மேபி வேறு யாருமே டார்கெட் பண்ண மாட்டாங்க, ஸோ ஒரு ஸ்பின்னர் தான் டார்கெட் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி, ஆதில் ரஷீத் மோஸ்ட்லி லெக் ஸ்பின்னரை தான் நிறைய பேர் டார்கெட் பண்ணி அவுட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஆஃப் ஸ்பின்னரை விட. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆதில் ரஷீத் T20யை பொறுத்த வரைக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பவுலர் தான். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆதில் ரஷீத் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அங்கே நான் வந்து முகமது அமீர் விட்டாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வகப்ரியாஸ். ஸோ வகப்ரியாஸை பொறுத்த வரைக்குமே முகமது அமீருக்கு ஈக்குவலாக பவுலிங்கும் போடுவார். ப்ளஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வகப்ரியாஸை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங் எபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அமீரை விட எங்கேயோ இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்குன ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இதில் முகமது அமீரை நான் தூக்கி வெளியே வச்சாலும் எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீலிங் வரல. ஸோ ஒரு ஆளை விட்டுட்டோமே, ஸோ ஒரு தி பெஸ்ட்டான ஒரு பவுலரை விட்டுட்டோமே ஸோ அப்படின்ற ஃபீல் வரல. மேபி இவர் விக்கெட் எடுக்கலாம் கூட இவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்குன ஒரு வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான் டீமோட பேட்டிங் லைன் அப்போ எடுத்து பார்க்கல, யாருமே பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ஸோ அதனால் வகப்ரியாஸ் வரைக்கும் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அப்படி இல்லைனாலும் வகப்ரியாஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா அவருக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் டூ. ஸோ இந்த டீம் ஒன் டீம் டூவை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே நான் வந்து சேஃபான டீம் மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு டீம் டூ ரிஸ்க்காக தெரியலாம், பட் இருந்தாலே நீங்கள் டீம் டூவை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே நீங்கள் வந்து கிராண்ட் லீக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டேவிட் மலான் மேலே எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து ரீசென்ட் டைம்ஸில் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் பெட்டராகவே இருக்குது. மேபி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா இந்த டீம் மேலே வரத்துக்குன ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஏன்னா பாபர் அசாமா பொதுவாக எல்லாருமே நம்புவாங்க, நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் நம்புவேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பாபர் அசாம், அதேமாதிரி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித், ஸோ இந்தமாதிரி பிளேயர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக என்னோட டீமில் கேப்டனாக வைஸ் கேப்டனாக வச்சுட்டு தான் இருக்கும். அந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணாலுமே அடுத்த மேட்ச் அவங்களே மறுபடியும் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயருக்கு தான் நடக்கும். அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம். ஸோ டேவிட் மலான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார்னா ஸோ பாபர் அசாம் ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் தான். ஸோ அதனால் தான் இந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து கிராண்டே ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டீமோட போகாதீங்க. ஷார்ட் லீக்காக இருந்தாலுமே ரெண்டு டீமோட போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டீமே உங்களுக்கு ஓகே நான் மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம் நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடெயில்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆடம். என்னோட யூடியூப் சேனல் நேம் என்னமோ அதுதான் என்னோட டெலகிராம் சேனல் நேமோ. நீங்கள் ஜஸ்ட் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தர் ஆடம்னு கேப்சில் டைப் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் லிஸ்ட்டு என்னோட சேனல் காமிக்கும், அதில் கிளிக் பண்ணி என்னோட டெலகிராம் சேனலில் நான் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தர் ஆடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.